கொத்தமல்லி புதினா இது ரெண்டுமே சேர்த்து சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், முக்கியமா ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். இட்லி தோசை இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவா ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். நீங்க ஒரு டைம் இதை வீட்டுல செஞ்சு பாருங்க, வீட்டுல இருக்க எல்லாரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ரெண்டு பருப்பும் நல்லா வறுபடணும். ஒருவேளை உங்ககிட்ட கடலைப்பருப்பு இல்லை, இல்லைனா உளுத்தம் பருப்பு இல்லைனா ஏதாவது ஒரு பருப்பை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். அடுத்து இது கூட பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க, கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இது கூட 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் வந்து உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு புதினா இலை, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து செய்யும்போது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கருவேப்பிலையும் சேர்த்து செய்யுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு இதெல்லாம் நல்லா வதங்கினா போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் அரைக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்டாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் மீடியமில் அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது இதில் கொஞ்சமாக உப்பு வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச சட்னியை இது போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை தான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுனா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது உப்பு வந்து கல் உப்பு சேர்க்காதீங்க, கரையாது. அதனால் நம்ம தேவைப்பட்டதுனா கொஞ்சமாக நைஸ் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான சட்னி வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இதை தாளித்து ஊற்றுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது முக்கியமாக இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் தோசை கூட கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நல்ல சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்லா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.